பவகணேஷ் கவிதைகள். தலைப்பு: எதிர்ப்புகளை ஜீரணி. எவனடா அது இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பது? 7 மணி நேர தூக்கம் மனிதனுக்கு போதும். அப்படியென்றால் நீ யார்? சீக்கிரம் எழுந்திரு. வெற்றி கொள்வதற்கு இங்கே எவ்வளவோ உள்ளது. படுக்கைக்கும் உனக்கும் 17 மணி நேர இடைவெளி இருக்கட்டும். தூக்கம் உன் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது புத்துணர்ச்சி. அதன் கட்டுப்பாட்டில் நீ இருந்தால் நீ ஒரு அடிமை. வா, வீதிக்கு வா. வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள். ஒவ்வொரு மனிதனையும் படி. இங்கே ஒவ்வொன்றும் வித்தியாசம். ஒன்றை இன்னொன்றால் கணக்கு போட முடியாது. ஆகையால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாய் கணக்கு போடு. என்ன எதிர்ப்புகளா? எதிர்ப்புகள்தானே. அவைகள் நன்றாக மென்று தின்று செரிக்க வேண்டியவை, வென்று சிரிக்க வேண்டியவை. உன் வெற்றிகளை யாராலும் பறித்துவிட முடியாது, உன்னை தவிர. எதிரிகள் கல்வீசுகிறார்களா? கவசம் கட்டிக்கொள். அவர்களை கண்டுகொள்ளாதே, அது உன் கடமையல்ல. உன் லட்சிய பாதையை தீர்மானித்து விட்டால் விடாப்பிடியாயிரு. கெடுபிடிகள் இருக்கத்தான் செய்யும். அவையும் ஓர் ஓரமாய் இருந்துவிட்டு போகட்டுமே. இன்னொன்றையும் கவனத்தில் வை. உன்னுடைய வெற்றிதான் பலருக்கும் பலிச்சிடும். உன் முயற்சியும் உழைப்பும் இவர்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு நீ விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்காதே. இவர்கள் பேச்சு இவர்கள் செவிக்கு எட்டுவதே சிரமம். அளவான தூக்கம் உன் நாளின் நீளத்தையே கூட்டி விடுகிறது. உண்மையான செயலுக்கு வெற்றிகளை கூட்டி எழுகிறது. அடித்தளம் நான் அமைத்து விட்டேன். வா, வா, வந்து ஒரு கை பார்.